வணக்கம். இது ஆல்ஃபா என்எல்பி வழங்கும் பெருமைமிகு விருதுநகர் மாவட்டம் ஆன்லைன் காம்படிஷனில் பேச்சு போட்டியில் கலந்துக்க போகிறேன். தலைப்பு தாய் தந்தை போற்றுவோம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப ஒரு காலத்தில் நிஜ உலகின் கடவுளாக நம் பெற்றோரை வணங்கினோம். பெற்றோருக்கு அடுத்தபடியாகத்தான் தெய்வத்தை நினைக்கக்கூடியது இலக்கியங்களும் புராணங்களும். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்காக தம் வாழ்நாளின் பெரும் பகுதியை பணத்தேடலாகவும் கடன் சுமைகளாகவும் மன வேதனைகளாகவும் உடல் நலக்குறைவுகளாகவும் கழித்தவர்கள். தாய் என்ற நிஜக்கடவுள், தாயிர் சிறந்த கோயிலுமில்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உலகில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை என நூற்றுக்கணக்கான பாடல் வரிகள் பெற்றோருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளன. ஓர் அன்னை தன் பிரசவ காலத்திலும் பிரசவித்த காலத்திலும் தன் உடல் நலத்தை விட தன்னுள் ஜனித்த கருவின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தருகிறாள். 10 மாதங்களும் தனக்கு பிடித்த பிடிக்காத உணவுகளை சாப்பிட்டு தூக்கத்தில் புரண்டு படுக்க முடியாமல் மனதில் நல்லெண்ணங்களை வளர்த்து கடவுள் நம்பிக்கையோடு தன் பிரசவ வழியையும் பொறுத்து தன் வாழ்வில் மறுஜென்மமாக அவதரித்து குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அதோடு முடியாமல் தன் குழந்தையை வளர்ப்பதற்காக இரவு தூக்கத்தை தொலைத்து பசியை மறந்து அழகை இழந்து முழு நேரமும் குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு வாழ்கிறாள். அலுவலகம் செல்லும் தாய்மார்களின் மனக்குமுறல்களும் எவ்வளவோ. பிள்ளைகளுக்கு குறித்த நேரத்தில் உணவு தர முடியாமல் அலுவலக சுமையும் குடும்ப சுமையும் ஒன்று சேர அதன் விளைவை முகத்தில் காட்டாமல் இன்முகத்தோடு வலம் வருகிறாள். சேட்டை செய்யும் பிள்ளையை அடித்துவிட்டு இரவு தூங்கும்போது அதன் காலை தொட்டு முகர்ந்து அழுபவளும் ஒரு தாயே. இப்படி கணக்கிலடங்கா பல்வேறு பரிமாணங்களையும் எடுத்து பல்வேறு இன்பத் துன்பங்களுக்கிடையே குழந்தையை வளர்ப்பவள் தாய். தந்தை எனும் ஆசான் தாய்க்கு ஒரு நாள் பிரசவ வேதனை என்றால் தந்தைக்கு தன் பிள்ளைகள் வளரும் வரை தினமும் பிரசவ வேதனைதான். பிள்ளைகளுக்காக தன் வேலைப்பழுவையும் அதிகரித்து கொண்டு குடும்ப பாரத்தையும் சுகமான சுமையாக தாங்கி வருபவரும் அவரே. இந்த உலகிலேயே நமக்கு கெடுதல் நினைக்காமல் எப்பொழுதுமே நாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் பெற்றோர். கடவுள் எல்லா இடங்களிலும் தானே இருக்க முடியாது என்பதற்காகத்தான் பெற்றோர்களை படைத்தான். ஒரு தாய் 5 மாதங்கள் தனது பிள்ளைகளை இன்னல்களை தாங்கிக் கொண்டு இன்பமாக சுமைக்கிறாள். உணவிலிருந்து உறக்கம் வரை குழந்தைகளுக்காகவே தனது விருப்பங்களை கூட புறக்கணித்துவிட்டு வாழ்கிறாள். ஒரு பெண் தனது குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது தாங்குகின்ற வேதனையானது சராசரியாக ஒரு மனிதன் தாங்குகின்ற வலியை விட அதிகமாகும். ஒரு நல்ல தந்தை 1000 ஆசிரியர்களுக்கு சமமானவர். நாம் வாழும் சமூகத்திற்கு ஒரு நல்ல மனிதன் கிடைத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு பின்னால் ஒரு பொறுப்பு மிக்க தந்தையின் உழைப்பும் தியாகமும் இருக்கிறது என்று அர்த்தம். பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேச வேண்டும். சரியான செயல்களையே செய்ய வேண்டும். பெற்றோர்களை காயப்படுத்துவது என்பது பாவச் செயல். இது ஒரு புறம் இருக்க, இன்னும் சில நபர்கள் திருமணம் முடிந்த பின்பு தனது பெற்றோர்களை பேணி காக்காமல் அவர்களை தனியாக தவிக்க விட்டு செல்கின்றனர். நம்மை பார்த்து பார்த்து வளர்த்த பெற்றோர்களை திருமணத்திற்கு பின்பு ஏறெடுத்து பார்ப்பதற்கும் யோசிக்கின்ற பிள்ளைகளும் உண்டு. அவர்களிடம் மனம் விட்டு பேசுவது இல்லை, அவர்களுக்காக நேரம் செலவழிப்பதில்லை, அவர்களது தேவைகளை கூட பூர்த்தி செய்வது இல்லை. இன்னும் சில பெற்றோர் செலவுக்கு பணம் மட்டும் கொடுத்துவிட்டால் போதும் என்று நினைக்கிறார்கள். வயதான காலத்தில் எத்தனையோ பெற்றோர் பிள்ளைகளின் வீட்டில் ஊதியமில்லா ஊழியர்களாக பணிபுரிகிறார்கள். இன்னும் சில பிள்ளைகள் தனது பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துவிட்டு சாதனை செய்தது போல் உணர்கிறார்கள். எல்லாரது இதயத்திலும் தாங்க முடியாத ரணத்தை
இந்த தந்தையின் கவிதை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமே இல்லை. பெற்றோர்கள் ரோஜா செடிகளைப் போல தனக்காக முட்களையும் பிள்ளைகளுக்காக மலர்களையும் விட்டு செல்வார்கள். பெற்றோர்களிடம் அன்பு செலுத்துங்கள், அக்கறை காட்டுங்கள், நேசியுங்கள், அவர்களுடனே நேரத்தை செலவழியுங்கள், அவர்கள் பேச்சுக்கு அங்கீகாரம் அளியுங்கள். வாழும் போதே சொர்க்கம் என்ற வாய்ப்பு நமக்கு கிடைத்துவிடும். தாய் தந்தையை போற்றுவோம். நன்றி.